ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். வெல்கம்ஸ் டு அரஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இறால் தொக்கு ஆர் இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சும்மா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி சாப்பாடு இதோட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட பெஸ்ட்டு காம்பினேஷன். இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கிச்சனுக்கு. அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன், சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிக்கட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி போகிறத விட இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா செமி கிரேவி மாதிரி வரும். நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரிக்கு பட்டிக்கலாம். சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக தான் செய்கிறேன். அதுக்கு தான் வெங்காயம்லாம் இப்படி என்ன சொல்கிறது, வெங்காயத்தை இப்படி வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதே சமயத்தில் நான் வந்து மிக்சியில் தக்காளியும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 2 தக்காளி, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, நான் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வந்து சீக்கிரம் செஞ்சிடலாங்க. குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிரும். இப்படி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே திரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ராட்டு வந்து கொஞ்சம் இறால் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக வச்சு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் ராட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ராட்டை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ராட்டை வந்து இறாலை வந்து இதில் வந்து போட்டுருவோம். இதுக்கு தண்ணி இன்னும் எதுவுமே தேவையில்லைங்க, இறால்லே நல்லா தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இது வந்து சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதோட போட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குவோம். இப்போ வந்து உப்பு பாருங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பொடியாக இதில் வந்து ஆட் பண்ணுவோம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டையில் 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா காரசாரமாக செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு நல்லா இது வந்து இந்த இறாலோட இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து கலந்து நல்லா வெந்து வரும். தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க, இறாலில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக சுருண்டு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு போதும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த இறாலில் இருக்க தண்ணியே வந்து நல்லா சுண்டி எப்படி வருது பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும் பாருங்க. செம்மையாக அந்த மலைக்கு நல்ல காரசாரமாக சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம்லாம் சரி பண்ணி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை இப்படி மேலே தூவி விடுங்க. இந்த கருவேப்பிலை வாசத்தோட இந்த இறால் கிரேவி வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கிரேவின்னு சொல்ல முடியாது, தொக்குன்னு சொல்ல முடியாது.
நல்லா சுடு சாப்பாட்டில் இதை போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப வேக விட்றாதீங்க, ரொம்ப வேக விட்டிங்கன்னா இதோட சாஃப்ட்னஸ் போயிடும். அதோட நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலாக்கில் லேசாக கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். இப்படி கொத்தமல்லி தலையை மேலாக்கில் லேசாக தூவி விட்டு இறக்கணுன்னா சுட சுட சூப்பரான இறால் கிரேவி 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் இறால் கிரேவி. இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக இருக்குல்ல பாருங்கள். இந்த சட்டுன்னு செய்கிற இறால் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மலைக்கு சுட சுட இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.